செல்லோட டிசைனும் ஒன்று தான், கட்டமைப்பு. அப்போது நான் கேட்குறேன், உடம்பில் இருக்கிற எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா, ஒரே மாதிரி தான் சாப்பிடுது, ஒரே மாதிரி தான் தூங்குது, ஒரே மாதிரி தான் யூரின் வருது, ஒரே மாதிரி லெட்டின் வருது, ஒரே மாதிரி தான் செத்து போகுது, ஒரே மாதிரி தான் நோய் வருது, உடம்பில் இருக்கிற எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்குன்னா, ட்ரீட்மெண்ட் மட்டும் எப்படி தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்? இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்குறீங்க, நீ ஒருத்தருக்கு சுகர் வந்துருச்சு, நான் குணப்படுத்தியாச்சு. ஒருத்தர் ஓடி வந்து, சார் சார் ஏன் சுகர் குணப்படுத்துங்கன்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், இவருக்கு என்ன ஊர்? நீங்கள் கோயம்புத்தூர். நீங்கள் எந்த ஊர்? திருப்பூருங்கிறார். ஐயோ, எனக்கு கோயம்புத்தூர் சுகரை மட்டும்தான் குணப்படுத்த தெரியும். திருப்பூர் சுகரை குணப்படுத்த தெரியாதுன்னு சொன்னால் சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டிங்களா? எனக்கு கருப்பாக இருக்கிற நோய் தான் குணப்படுத்த தெரியும், சாப்பாக இருக்கிற நோய் குணப்படுத்த தெரியும் சொன்னால் ஒத்துக்குவீங்களா? எனக்கு பேங்க் மேனேஜர் நோய் மட்டும்தான் குணப்படுத்த தெரியும், எனக்கு கூலி வேலை செய்கிற நோய் குணப்படுத்த தெரியும் ஒத்துக்குவீங்களா? அப்போ ஒரு மனிதனுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு டாக்டருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் எல்லா மனசும் அதே டெக்னிக் தானே, இது ஒத்துக்கிறீங்களா? ஜப்பானில் போய் வேறு ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்களா? இல்லை இல்லை. அப்போ இதே டெக்னிக்கை உடம்புக்குள்ள அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு செல்லை குணப்படுத்துகிற டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா, அதை அப்ளை பண்ணால் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள் இருக்கிற செல்லும் மொத்தமாக தானே குணமாகணும், அது எப்படி தனித்தனியாக குணமாகும்? சரி, காலையில் சாப்பிட்டீங்கல்ல, இட்லி எடுத்து வாயில் போட்டேங்க, யாராவது இட்லி தூக்கி வாயில் போட்டுட்டு, இந்த இட்லி கண்ணுக்கு போய்க்கோ, இந்த இட்லி காதுக்கு போ, இந்த இட்லி கிட்னிக்கு போகணும், தனித்தனியாக சாப்பிட்டீங்களா இல்லை மொத்தமாக சாப்பிட்டீங்களா? இட்லி தூக்கி வாயில் போட்டால் உடம்பு பிரிச்சுக்குதா? மூக்கு கண்ணு காது எல்லாம் பிரிச்சுக்குச்சா? சமாதானம் பிரிச்சுக்குச்சு? சண்டை போட்டுச்சா? தண்ணி எடுத்து குடிக்கும் பொழுது, ஏ தண்ணி இந்த மூட்டுக்கழுக்கு போ, ரொம்ப நேரம் தாகமாக இருக்குது, இந்த மூட்டுக்கழுக்கு போயிடாதே சொல்ல முடியுமா? தண்ணி குடித்தா அது உடம்பு பிரிச்சுக்குதா? மூச்சு காத்து இழுக்கும் போது, கிட்னி நீ எடுத்துக்கோ, கணையம் எடுத்துக்கோன்னு நினைக்காது இழுத்துருக்கீங்களா? இழுத்தா உடம்பு பிரிச்சுக்குதா? லெட்டின் போனால் பிரிக்க முடியுமா? இது கண்ணு போனது, இது மூக்கு போனது, பிரித்து காட்டுக்கு பார்க்கலாம். மூத்திரம் போனால் பிரிக்க முடியுமா எது போனதுன்னு? அப்போது எதை கொடுத்தாலும் உடம்பு பிரிச்சுக்குது, எது வெளியே அனுப்பிச்சாலும் மொத்தம் வெளியே அனுப்புதா? அப்போ இந்த உடம்புங்கிறது ஒரு உறுப்பு தானே? இந்த உடம்புங்கிற உறுப்பில் இருக்கிற எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது, இந்த உடம்பை ஒரு உறுப்பாக தான் பார்க்கணுமே தவிர பிரித்து பிரித்து பார்க்கக்கூடாது. அப்போது உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். ஒரு செல்லுடைய நோயை குணப்படுத்துகிற டெக்னிக் தெரிஞ்சு ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் குணமாகும். ஆனால் நம்பிக்கை வராது. யாருக்கெல்லாம் ஒரு செல்லை குணப்படுத்துற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் எல்லா செல்லும் குணம் ஆகாது அப்படின்னு சொல்கிறீங்களோ கையை தூக்குங்க, மேடைக்கு வாங்க. விஷம் வச்சுருக்குவேன் ஒரு பாட்டிலில், எடுத்துங்க வாயில் கொடுத்துருவேன். வாய் மட்டும் சாகணும், வேறு எந்த உறுப்பும் சாகணும், ஒத்துக்க முடியுமா? வாயில் விஷம் கொடுத்தா ஒரு 5 செகண்ட் 10 செகண்டில் எல்லா உறுப்புகளையும் போய் எல்லா உறுப்பு மொத்தமாக தானே செத்து போகுது. அப்போ விஷம் கொடுத்தா மட்டும் உடம்பு அப்படியே பிரிச்சுக்குமாமா, எல்லா உறுப்பு செத்து போயிடும் மொத்தமாக. ஒரு நல்ல காரியம் செஞ்சால் எல்லா உறுப்பு குணமாகும்னா ஏன் நம்ப மாட்டீங்க? அது நம்ப மாட்டோம். விஷம் கொடுத்தா எல்லா உறுப்பு செத்து போகணும்னு நம்புறோமா? ஆனால் ஒரே ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்தலாம்னா ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? ஏன்னா கெட்டதையே நம்பி பழகிட்டோம், நல்லதை நம்புறதில்ல. ஒரு பார்க்கில் உட்காந்துருக்குறீங்க, ஒருத்தர் ஓடி வந்து, யாருனே தெரியல, ஏய் அறிவு இருக்கு உனக்கு, மடையாஞ்சலாம் என்ன பண்ணுவீங்க? ஏ போடா, உனக்கு தான் அறிவு இல்லை, மடையா யார்டும் திட்டுற, திட்டுவீங்களா? அடுத்த செகண்ட் திட்டுவீங்களா? இதே ஒருத்தர் ஓடி வந்து என்ன சொல்கிறாரு, ஐ லவ் யூன்னு சொல்கிறார், என்ன பண்ணுவீங்க? அடுத்த செகண்ட் ஐ டூ லவ் யூன்னு சொல்லிடுவீங்களா? பார்க்கலாம், சுற்றி சுற்றி பார்ப்பீங்க, யார் என்னவா, நீ யார், என்னதுக்கு வந்து ஐ லவ் சொன்னேன், ஏன் ஐ லவ் தானே சொல்லிட்டு போக வேண்டியதானே, மடையான்னு சொல்ல மட்டும் திருப்பி திட்டினீங்களே. சுற்றி சுற்றி பார்ப்போம், நீ யாரும் லூஸாக உனக்கு, எனக்கிட்ட தெரிஞ்சு ஏன் சொல்கிற, 1008 கேள்வி கேட்போம், நம்பவே மாட்டோம். இதே மடையாளம் சொல்லும்போது திரும்பி திரும்பி பார்த்துட்டு, நானா நீ உண்மையாக சொல்கிறியா, எதுக்கு நீ யார், எதை கேட்டிருக்குமா? அப்போ என்னதுன்னா, கெட்ட விஷயம் உடனே எடுத்துக்கிறோம், நல்ல விஷயம் உள்ளே போகிறதே இல்லை, அதான் சைக்காலஜி. அதனால் இது நல்ல விஷயம், கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரே டெக்னிக் ஃபாலோ பண்ணி உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். இப்போது கண் இருக்குல்ல, கண்ணை ரெண்டாக பிரித்து கொடுக்குறேன். இப்போ தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி டாக்டர் போய் பார்க்குறீங்கள, அப்படிலாம் பண்ண முடியாது. அதான் சொல்லிட்டு வரேன், உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் சேர்ந்து ஒரு உறுப்பு, அவ்வளோதான். இந்த ஒரு உறுப்பை குணப்படுத்துறதுக்கு ஒரு டெக்னிக் இருந்தால் போதும். கண்ணை கருப்பு வெள்ளையாக இருக்குல்ல, நான் பிரித்து கொடுக்குறேன். கருப்பாக இருக்கிறதுக்கு கோயம்புத்தூரில், வெள்ளைக்கு தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா கண்ணு உருப்பிடுமா? யோசிச்சு பாருங்கள். இருதயம் இருக்குது, 2 4 பிரித்து கொடுக்குறேன், வலது ஆர்டிக்கல் இடது வெண்டிக்கல் 4 பிரித்து கொடுக்குறேன். இருதயத்தில் இருக்கிற நோய்க்கு 4 டாக்டர் பார்ப்பீங்களா? சிரிப்பு வருதில்ல, ஒரு உறுப்பை 4 பிரித்து 4 டாக்டர் போகணும்னா சிரிக்கிறீங்களா? அப்போ உடம்புங்கிற உறுப்பை கண்ணுக்கு ஆது மூக்கு தனித்தனி டாக்டர் போகணும்னா ஏன் நான் சிரிக்கூடாது? எனக்கு சிரிப்பு வருது, ஏன்னா உடம்பு அப்படியெல்லாம் பிரிக்க முடியாது. இந்த உடம்புங்கிறது ஒரே ஒரு உறுப்பு, ஒரு டெக்னிக் இருந்தால் எல்லா உறுப்பையும் மொத்தமாக குணப்படுத்த முடியுமே தவிர
வேற ஒன்றும் தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி டாக்டர் தேவையில்லை அப்படிங்களா? ஒருத்தர் பார்க்குறாரு இந்த மீட்டிங்கில், இந்த மாதிரியா பேசிகிட்டு இருக்கிறேன்னு, இப்போ என்ன பண்ணுற பார்க்கலான்னு கத்தி எடுத்துகிட்டு ஓடி வந்து என் கண்ணில் சொருக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துருந்தானா? நான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன், நான் கண் டாக்டர் போய் பார்ப்பேன் என் கண்ணை குணப்படுத்துறக்காக, ஏன்னா கத்தி குத்தி அது குத்தியாச்சு, உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. இந்த மீட்டிங் இதோட முடிவு எடுத்துக்கேன்னு மைக்கு போட்டு நான் கண் டாக்டர் போய் பார்க்குவேன். கண் டாக்டர் என்ன எடுத்து கத்தியெல்லாம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பார், உயிரை காப்பாற்றிக்குவேன். ஒரு கம்பி எடுத்து வந்து கிட்னியில் சொருங்க, உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் கிட்னி டாக்டர் போய் பார்ப்பேன். ஒரு இரும்பு கம்பி எடுத்து மூட்டை உடச்சிருங்க, நான் மூட் டாக்டர் போய் பார்ப்பேன். புரிஞ்சுங்களா? அதாவது வெளியிருந்து ஒரு பொருள் வந்து ஒரு உறுப்பை அடித்து சேதாரப்படுத்தினா, அப்போது அந்த உறுப்பு சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போனோம்னா அவருக்கு அந்த உறுப்பு பற்றி நிறைய படித்து வச்சுருப்பார், அவர் அழகாக வெளியெடுத்து தையெல்லாம் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி அனுப்பிச்சு வைப்பார். வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கிட்டப்பார்வை தூரப்பார்வைங்கிறது கண் சம்மந்தப்பட்ட நோயே இல்லை, இதுக்கு யாராவது கண் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா கெடுத்து தான் விடுவார். இது ஒத்துக்கிறீங்களா? கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற நோய் கிட்னி சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது, இதுக்கு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கெட்டு போயிடும். ஸோ நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, உள்ளிருந்து வர நோய்கள் வெளியிருந்து வர நோய்கள், உள்ளிருந்து வர நோய்க்கு இது அஞ்சு தான் காரணம், வெளியிருந்து வர நோய்க்கு தான் உறுப்பு காரணம். உங்கள் நோய் உள்ளிருந்து வந்துச்சா வெளியிருந்து முதல்ல யோசிங்க. உள்ளிருந்து வந்தால் நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா ஃபாலோ பண்ணி கூட படுத்திக்கலாம். வெளியிருந்து வந்ததாக இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போகணும், நானும் போவேன், எப்போ போகணும் எப்போ போகக்கூடாதுன்னு இருக்குது. நான் ஒன்றும் எந்த டாக்டர்ட்டையும் போக வேண்டாம், மருந்து மருந்து சாப்பிட வேண்டாம் சொல்லலை, இல்லை தப்புன்னு சொல்லலை, போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறேன். அப்போது 100 of 95 நோய்கள் உள்ளிருந்த நோயா? கிட்னியில் கல் எப்படி வந்துச்சு, யாராவது கலத்திக்குள்ளே போட்டாங்களா? அதுவே வந்துச்சுல்ல, அப்போ அதுவே குணமாகும். கருப்பையில் கட்டி எப்படி வந்துச்சு, கட்டித்துக்குள்ளே போட்டிங்களா? அதுவே வந்த கட்டி அதுவாக குணமாகும். அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உள்ளிருந்து வர நோய்களுக்கு நாம் இந்த சிகிச்சை மூலமாக சுலபமாக குணப்படுத்திடலாம், வெளியிருந்த நோய்களுக்கு மட்டும் நானும் டாக்டர் போவேன் நீங்களும் போங்க. எமர்ஜென்சிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இன்னும் நல்லா குணப்படுத்திக்கலாம். அதனால் இனிமேல் நான் உங்ககிட்ட கண்ணு காது மூக்கு கிட்னி கணைத்த பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஒரு செல்லுன்னா என்ன, ஒரு செல்லு எப்படி உயிரோடு இருக்குது, ஒரு செல்லுக்கு எப்படி நோய் வருது, சக்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, ரத்த சோகை, கொழுப்பு கட்டியெல்லாம். ஒரு செல்லுக்கு இன்றைக்கி 5 மணிக்குள்ளே எல்லா நோயை பற்றியும் பார்த்துருவோம். ஒரு செல்லுக்கு எப்படி நோய் வருது, ஒரு செல்லுக்கு வந்த நோயை 1 ரூபா செலவு இல்லாமல், எந்த டாக்டரும் இல்லாமல், ஒரு மருந்தும் இல்லாமல் நாமளே எப்படி குணப்படுத்துது, இப்படி 3 விதமாக பார்க்க போகிறோம். ஒரு செல்லு எப்படி உயிரோடு இருக்குது, ஒரு செல்லுக்கு எப்படி நோய் வருது, நோயை எப்படி குணப்படுத்துறது, 3 டெக்னிக் பார்க்க போகிறோம். இதை பார்த்து முடியும் போது உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும், நீங்களே உங்கள் நோயை சுலபமாக குணப்படுத்திக்கலாம். முதல்ல ஒரு செல்லை பற்றி பார்க்கலாம். ஒரு செல்லுங்கிறது ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க, அந்த மேலே தோல் இருக்கு இல்லையா, அது மெம்பரை. செல்லை வந்து ஒரு வீடு மாதிரி நினச்சி பாருங்க, ரத்தத்தை வந்து ரோடு மாதிரி நினச்சி பாருங்க. நம்ம உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான குட்டி குட்டி வீடுங்கிற செல்லாலும் 500,000 கிலோமீட்டர் தூரமுள்ள ரத்தங்கிற ரோடாலும் உருவாக்கப்பட்டது. செல்லு என்ன பண்ணும், கதவை திறக்கும். செல்லு எப்படி உயிரோடு இருக்குன்னு கேட்டால், இந்த ஃபேன் எப்படி சுற்றுது, கரண்ட் மூலமாக சுற்றுது. ஒரு கார் எப்படி ஓடுது, பெட்ரோல் மூலமாக ஓடுது. கரண்ட் போன அடுத்த நிமிஷம் ஃபேன் நின்று போயிருமா, பெட்ரோல் தீர்ந்து அடுத்த நிமிஷம் கார் நின்று போயிருமா? ஏன் கார் ஓட மாட்டேங்குது? நல்ல கார் தானே, புது கார் தானே, ஏன் ஓடலை? புது ஃபேன் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குது, ஏன் ஓட மாட்டேங்குது? அப்போ உலகத்தில் ஒரு பொருள் வேலை செய்யணும்னா ஒரு எரிபொருள் வேலை இருந்துகிட்டே இருக்குமா? அப்போ ஒரு செல்லு வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்னு கேட்டால், ஒரு செல்லு வேலை செய்யறதுக்கு செல்லு கதவை திறக்கும். ரத்தத்தில் சர்க்கரைன்னு ஒரு பொருள் இருக்கும். நான் சொல்கிற சர்க்கரை இந்த கடையில் விற்கிற சீனி சர்க்கரை இல்லை, குளுக்கோஸ், சுகர். அந்த சர்க்கரை எடுத்து என்ன பண்ணும், செல்லுக்குள்ளே ஒரு ஸ்டவ் இருக்கும் பாருங்கள், செல்லே கண்ணுக்கு தெரியாது, அதுக்குள்ளே ஒரு ஸ்டவ்வு, அதுக்கு பேர் மைட்டோகாண்ட்ரியான்னு பேர். இந்த சர்க்கரை எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டவ்வில் வச்சு வெறும் சர்க்கரை எரியுமா, வெறும் மெழுகுபருத்தி எரியுமா? எழு மெழுகுபருத்தி பற்ற வைக்கிறீங்க, டம்ளர் எடுத்து கவுத்துருங்க, அவிஞ்சு போயிடுதா? அப்போ வெறும் மெழுகுபருத்தி எரியாது, அது காற்று வேணுமா? அப்போ சர்க்கரை சும்மா எரியாது, காற்று வேணும். செல்லு கதவை திறந்து ரத்தத்தில் ஆக்சிஜன் அப்படிங்கிற பிராணவாயு எடுத்துகிட்டு போய் அந்த செல்லில் இருக்கிற ஸ்டவ்வில் இருக்கிற சர்க்கரை மேலே வச்சு எரிச்சா சர்க்கரை தீப்பிடிச்சு எரியுமா? சர்க்கரை தீப்பிடிச்சு எரிஞ்சால் ஒரு தீ உருவாகும், அதில் ஒரு வெப்ப ஆற்றல் உருவாகும், ஃபயர் எனர்ஜி. அந்த வெப்ப ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறும். அந்த இயக்க ஆற்றலுக்கு பேர் தான் பிராணசக்தின்னு பேர், லைஃப் ஃபோர்ஸ், காஸ்மிக் எனர்ஜி, உயிர் சக்தி, எப்படின்னு பேர் வச்சுக்கலாம்.
இது வரைக்கும் பிராணசக்தி பிராணசக்தியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு சயின்டிபிக் ரீசன் என்ன, செல்லுக்குள்ள சர்க்கரை ஆக்சிஜன் போய் எரிக்கும்போது வர அந்த வெப்பம் தான் பிராணசக்தி. முடியிலிருந்து நகை வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள் இருக்கிற கோடிக்கணக்கான செல்லும் ஒவ்வொரு செகண்டும் இப்படிதான் உயிரோடு இருக்கு, இப்படிதான் வேலை செய்யுது. கண் இருக்குன்னா சர்க்கரை ஆக்சிஜன் எடுத்து வர்ற சக்தியை வச்சு பார்க்குற வேலையை பார்க்குது. காது சக்கரை ஆக்சிஜனை வச்சு சாப்பிட்டுட்டு தெம்பை வச்சு கேட்குற வேலையை பார்க்குது. பாருங்க, வேலை மட்டும் வேற, செய்கிற செயல் ஒன்று தான். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே பொங்கல் கொடுக்குறோம், எல்லாரும் பொங்கல் சாப்பிடுவீங்களா? வீட்டுக்கு போய் ஒவ்வொருத்தரும் வேற வேலை வேலை செய்வீங்களா? சாப்பிட்டது பொங்கல் தானே, சக்தியாக தானே மாறிச்சு, சக்தி வச்சு செய்கிற வேலை தானே வேற. அந்த மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் சாப்பிட்றது ஒன்று தான், சக்தி ஒன்று தான், செயல் மட்டும்தான் வேற. இது பார்க்குற வேலை, கேட்குற வேலை, இறைப்பை ஜீரண வேலை, கிட்னி தண்ணி பிரிக்கிற வேலை, இப்படி ஒவ்வொன்று ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கு. கண் என்ன பண்ணுது, சர்க்கரை ஆக்சிஜன் எடுத்து தெம்பு வச்சு அது பிராணசக்தி வச்சு பார்க்குற வேலையை பார்க்குதா? பார்க்குற வேலைக்கு வைட்டமின் ஏ தேவைப்படுது, அப்போ வைட்டமின் ஏ எடுத்துக்குதா? எலும்பு இருக்குது, அது சர்க்கரை ஆக்சிஜனை வச்சு எலும்பு வேலை செய்யுது, அதுக்கு வைட்டமின் ஏ தேவையில்லை, வைட்டமின் டி தேவை. இப்படி எல்லா செல்லுக்கும் சர்க்கரை ஆக்சிஜன் மட்டும் தேவைப்படும், அது அத்தியாவசிய உணவு. அதுக்கப்புறம் செய்கிற வேலையை வச்சு கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் எடுத்துக்கும். ஒரு பேங்க் மேனேஜரும் செக்யூரிட்டியும் ரெண்டு பேருமே சப்பாத்தி சாப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் சப்பாத்தி சாப்பிட்டு தெம்பு வந்தோடனே இவர் பேங்க் மேனேஜர் வேலையை பார்க்குறாரு, அவருக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படுது, செக்யூரிட்டிக்கு கம்ப்யூட்டர் தேவையில்ல, விசில் தேவைப்படுது, அந்த மாதிரி தேவைப்படுதா சின்ன பொருள்? அந்த மாதிரி எல்லா செல்லும் சர்க்கரை ஆக்சிஜன் தான் சாப்பிட்டு உயிரோடு இருக்கு. செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி விசில் வேணுமா, தடி வேணுமா, கம்ப்யூட்டர் வேணுமா, கால்குலேட்டர் வேணுமா மாற்றிக்குது. அந்த மாதிரி கால்சியம் அயன் சோடியம். உங்கள் வீட்டில் விறகு பற்ற வைக்கிறீங்க, விறகு வாங்குறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ரோட்டில் போய் விறகு வாங்கிட்டு வரீங்களா? வீட்டில் விறகு பற்ற வைக்கிறீங்க, கறிக்கட்டையாக மாறி போச்சா? கறிக்கட்டை வேணுமா? வேண்டாம், தூக்கி ரோட்டில் வீசிடுவீங்க. அப்போது நல்ல பொருள் வாங்குறதுக்கு ரோட்டுக்கு தான் போகிறீங்க, கெட்ட பொருளை தூக்கி வீசுறதுக்கு ரோட்டுக்கு போகிறீங்களா? செல் என்ன பண்ணும், ரத்தம் தான் ரோடுன்னு பார்த்தோமா, கதவை திறந்து சர்க்கரைங்கிற பொருளை வாங்கிட்டு போய் எரிக்குமா? சர்க்கரை கறிக்கட்டியாக மாறிடுமா? அதுக்கு பேர் யூரியான்னு பேர், சர்க்கரை யூரியாவாக மாறிடும். செல்லுக்கு யூரியா வேண்டாம், கறிக்கட்டை தூக்கி ரத்தத்தில் வீசிடும். ஆக்சிஜன் அப்படிங்கிற பொருளை தூக்கிட்டு உள்ளே போய் எரிச்சதுன்னா கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுமா? செல்லுக்கு கார்பன் டை ஆக்சைடு வேண்டாம், தூக்கி எழுதி வீசிடும். அப்போது ரத்தத்தில் நல்ல பொருளும் இருக்குது, கெட்ட பொருள் இருக்குமா? ரோட்டில் நல்ல வண்டியும் போகுது, குப்பை வண்டியும் போதா? நல்ல வண்டி என்ன பண்ணுது, விளைச்சல் இருக்கிற இடத்துல நல்ல பொருள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக சப்ளை பண்ணிட்டு போதா? குப்பை வண்டி என்ன பண்ணுது, ஒவ்வொரு வீட்டு குப்பையும் எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தமாக குப்பை இடத்துல கொட்டிகிட்டு இருக்கா? அந்த மாதிரி ரத்தம் தான் ரோடு. ரத்தத்தில் நிறைய லாரி டெம்போ முனியோட சுற்றிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக கிடைச்ச சத்து பொருள் என்ன பண்ணோம், ரத்தத்தில் போய் கலந்து ரத்தத்தில் நிறைய லாரி சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னீங்களா? இது என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போய் எல்லா செல்லுக்கும் சப்ளை பண்ணிட்டு வந்துடும். எல்லா செல்லும் சாப்பாடை சாப்பிடுமா, கழிவு பொருளாக மாறுமா, தூக்கி வெளியே வீசுமா, கெட்ட பொருள் வெளியே வந்தோன்னே ரத்தம் வழியாக சுற்றிட்டு வந்து மறுபடி வெளியே போயிருமா? குடிக்கிற தண்ணி நல்ல பொருளாக மாதிரி ரத்தத்தில் கலக்குது, ரத்தத்தில் நிறைய லாரி டெம்போ இருக்குது. இது என்ன பண்ணி எடுத்துகிட்டு போய் எல்லா வீட்டு எல்லா செல்லுக்கும் தண்ணி சப்ளை பண்ணுது. எல்லா செல்லும் தண்ணி சப்ளை ஆனவுடனே லெட்டின் போகுமா, யூரின் போகுமா, அதை எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக தண்ணி வெளியே போகுமா? அப்போ நல்ல தண்ணி உள்ளே போகிறது ரத்தம் வழியா, கெட்ட தண்ணி வெளியே வரது ரத்தம் வழியா? நல்ல சாப்பாடு போகிறது ரத்தம், கெட்ட சாப்பாடு வரது. அப்போ ரத்தத்தின் நல்ல பொருள் இருக்கும், கெட்ட பொருள் இருக்கும். இழுக்கிற மூச்சுக்காற்று, மூச்சுக்காற்று நல்ல மூச்சுக்காற்று ரத்தம் வழியாக எல்லா செல்லுக்கும் போகுது. எல்லா செல்லும் காற்றை சாப்பிட்டு கெட்ட காற்றுக்கு வெளியே வீசும் பொழுது ரத்தம் வழியாக கெட்ட காற்று வெளியே போயிட்டுருக்கா? அப்போ ரத்தம் தான் ரோடு, செல்லு தான் வீடு, ரத்தத்தில் உள்ள பொருள் தான் செல்கள் சாப்பிட்ற சாப்பாடு. இப்போ சொல்லுங்கள், ஒரு செல்லுக்கு நோய் வந்தால் அது உங்களை கேட்டாக இருக்குது, ஒரு பிளேட் எடுத்து உங்கள் கையை அறுத்துருங்க, உன் டெய்லி கேட்குதா நான் ஒட்டலாமா வேண்டாமான்னு, அறுத்துன்னு அதுவே ஒட்டிக்குதா, அறிவு இருக்கா இல்லையா? அப்போ உடம்புல வர எல்லா நோயும் உடம்பு தானே குணப்படுத்திகிட்டு இருக்கு, நாமே குணப்படுத்தணும். புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புல இருக்கிற செல்லுக்கு இருக்கிற அறிவுக்கு முன்னால் நாமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த சயின்டிஸ்டும் எந்த டாக்டரும் எந்த ஞானியாக இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லுக்கு இருக்க அறிவுகள் நிற்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்க ஒரு செல்லுக்கு நோய் வந்தால் நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணணுமா, ஏ நீ குணமாக்கு, கண்ணில் நோய் வந்துட்ட, கிட்னி நோய் சொல்லணுமா, என்ன பிரச்சனை? ஒரு செல்லுக்கு நோய் வந்தால் நாலு விஷயம் கேட்குங்க, பிபி, சர்க்கரை, ஆக்சிஜன், தாது பொருட்கள். இது நாளும் கொடுத்தா செல் நோய் குணமாயிடும், அது எப்படிப்பட்ட நோயை தான் குணமாயிரும். அப்போ ஒரு செல்லு கதவை திறந்து எனக்கு கால்சியம் வேணும், அயன் வேணும், சோடியம் வேணும், இவ்வளோ வேணும் கேட்குதில்ல, கேட்ட பொருள் ஒழுங்காக அங்கிருந்தா அந்த செல் தன் நோய் தானே குணப்படுத்திக்குதில்ல? அதை வைக்கிறதுக்கு முடியலங்கிறது நம்ம பிரச்சனையா, இல்லை செல்லுட்டு போய் அட்வைஸ் பண்ணுமா, ஸ்கேன் பண்ணுமா? அப்போது புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரேன்னா, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக தேவையான அளவு சுத்த வைக்கிறது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதை மட்டும் நாம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு இருக்கிற எல்லா செல்லும் தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. சிம்பிள், நாளைக்கு பேப்பரில் வந்துடும்.
என்னன்னா, வர 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் ரோட்டில் லாரி லாரியா லட்டு வடை போண்டா பொங்கல் தங்க நகை பட்டு புடவை ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் போயிட்டே இருக்கும் லாரி லாரியா. யார் வேணாலும் வீட்டிலேருந்து வெளியே வந்து கையை